some vitamin. Hey, I want to tell you something. Wait a minute. It's a love story. It's a true story. I want to tell you something. லட்சுமி என்ற இந்த பெண்ணை கடுமையாக தண்டிக்கும்படி கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக் கொள்கிறேன். கணவன் மேல் ஏற்பட்ட ஆத்திரம் காரணமாக தன்னுடைய மூன்று குழந்தைகளையும் கிணற்றில் தள்ளி தானும் தற்கொலை செய்து கொள்ள முயன்ற குற்றத்திற்காக இபிகோ 302, 104, 307 சட்ட பிரிவின்படி 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கின்றேன். இது ஒரு தனி உலகம். இங்கு வரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குற்றத்துக்காக சட்ட புத்தகத்தின் ஏதோதோ பிரிவின் கீழ் உள்ளே வந்தவர்கள். ஆனால் இவளோ மனச்சிறையில் ஒரு மனிதனை பூட்டி வைத்த குற்றத்திற்காக தன் ஆயுளின் பெரும் பகுதி இங்கு அஞ்ஞாத வாசம் செய்ய வந்தவள். இந்த வெள்ளை புறா வானை விட்டு கூண்டுக்குள் அடைபட்டு பலகாலம் ஆகிவிட்டது. அவள் போட்ட கறிக்கோடுகள் அவள் காதலுக்கு அவள் செய்யும் லட்சார்ச்சனை. நீங்க பாட்டு பாடுறத நிறுத்துங்கன்னு சொன்னா நிறுத்திடுவீங்களா? உங்க அம்மா அப்பா விட்டு வந்துருங்கன்னு சொன்னா வந்துடுவீங்களா? லதா, உனது வார்த்தை எனது வேதம். தயம் செய்ய காத்திருக்கிறது என் இதயம். என் காதலை நம்பினால் கடிதம் சொல்லும் இடத்தில் உன் காலடி ஓசை கேட்கட்டும். ஹலோ, ரிசப்ஷன், குட் ஈவினிங். யாரு? சிவராமனா? பாம்பேல இருந்து இன்னைக்குதான் வந்தாரா? ஒரு நிமிஷம் இருங்க சார், எங்க ரூம் பார்த்து சொல்றேன். சாரி சார். அப்படி யார் இங்க வர? ரிசப்ஷன், குட் ஈவினிங். ஏ சார், எத்தனை தடவை தான் மிஸ்டர் சிவராமன் இருக்காரா இருக்காரான்னு கேப்பீங்க? ஆர் யூ மேட்? இங்க 5-star ஹோட்டல்ல 150 ரூம் இருக்கு. அதுல எந்த ரூம் நான் போய் தேடுவேன்? ஏதோ புரிஞ்சுட்டு தான் பேசுறீங்களா? இங்க பாருங்க, அந்த மிஸ்டர் சிவராமன் இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காரா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போன் பண்ணுங்க. டாம் இட், இடியட் ஃபூல். ஏய் ஏய், ஏன் இவ்ளோ கோபப்பட்டு பேசுற? எதுலயுமே பொறுமையா நிதானமா இருக்கணும். ஆனாலும் இவ்ளோ அவசரம் கூடாதுமா? ஆமா தாயே, எப்ப பார்த்தாலும் என்ன அவசரக்காரி அவசரக்காரின்னு சொல்லிட்டே இரு. ஆனா ஓ மேல சேர்த்து நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன். நீ என்னடா? எப்ப யாரடி இது? யாரடியா? ஆனந்த்,
ஆனந்தா? எந்த ஆனந்த்? எந்த ஆனந்தா? என்ன கிண்டலா பண்ற? ஆனந்த தெரியாதவங்க இருக்கவே முடியாது. He such a great singer. பெரிய பாடகர். பாரு. Hey,
to me. Hey, you, you sing with me. மலரும் மொட்டுக்கள் அழகும் எட்டுக்கள் இளமை கட்டுக்குள் இணைந்து தட்டுங்கள் இரவினில் இனித்திடும் கனவுகள் இதயம் முழுது முழுது நினைவு. Hey, you, you come to me. வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேரு தான் கற்பு பண்புங்கிறது.
இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கலன்னா புகழ் உங்க கண்ண மறைக்குதுன்னு தான் அர்த்தம். கை தட்ட வேண்டியவங்களை பார்த்து கண்ணத்துல போட்டுக்காதடி, வா வாடினா. இது வேற யாருக்கும் சொந்தமாக போற உடம்பு. அந்த ஒருத்தன் தொடர வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேருதான் கற்பு பண்புங்கிறது. இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கல புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு அர்த்தம். ஒரு 50 ரூபாய் கூட அப்புறமா தரேன். அப்புறமா தரேன் சொல்லி 1500 ரூபாய் வாங்கிருக்க. முதல்ல அத குடு, அதுல இருந்து 50 ரூபாய் குடுக்கறேன். சம்பாதிக்கிறங்கிற திமிர்ல பேசுறியா? எஸ் திமிர்ல தான் பேசுறேன். இப்ப என்ன செய்யலாங்கற? அடடடடா, ஆரம்பிச்சிட்டீங்களா அண்ணன் தங்கச்சி சண்டைய? இது சண்டை இல்லம்மா, லேவாதேவி. நீ குடுக்கறதெல்லாம் கணக்கு வச்சு வட்டி முதலமா உன்னோட கல்யாணத்துக்கு திருப்பி கொடுத்துறேன். உனக்கு வாழ்க்கையே நான் தான் பாத்து வைக்கணும். அண்ணே, முதல்ல நீ லைஃப்ல செட்டில் ஆறத பாத்துக்க, அப்புறம் என்ன பத்தி கவலைப்படலாம். பிசினஸ் பண்றேன் அது இதுன்னு சொல்லி அம்மாவை நம்ப வச்சு இருக்கிற சொத்துல முக்கால் வாசிய ஒழிச்சுட்ட. என்ன காப்பாத்திரியோ இல்லையோ, நீ பெரிய ஆளா வரப்போறன்னு நம்பிட்டு இருக்காங்களே அம்மா, அத கெடுத்துறாத. இந்த உலகத்துல ஈஸியா கிடைக்கிறது அட்வைஸ் ஒண்ணுதான். ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாம்பேல இருந்து இங்க வந்து ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான். அவனை பார்த்து நான் எப்படியாவது மேல போயிடுவேன். மிஸ்டர் ரமேஷ், இந்த வேலை உங்களுக்கு கொடுத்தாச்சு. மாசத்துக்கு 2000 ரூபாய் சம்பளம் மினிஸ்டர் சொல்லுங்க. Thank you sir. But one thing, 2 மாசத்துக்கு 50000 நீங்க சேல்ஸ் டர்ன்ஓவர் காட்டினாதான் இந்த வேலை உங்களுக்கு பெர்மனன்ட் ஆகும். சரிங்க சார். ஹால்ல உட்காருங்க, அப்பாயின்மென்ட் வரதுக்கு சொல்லுங்க. ஓகே சார். மேனேஜர், நம்ம வாடிக்கைக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த ரமேஷ் வந்தா நம்ம சரக்கு அவன்கிட்ட இருந்து வாங்க வேண்டாம்னு சொல்லிடுங்க. சார், மேனேஜர் மந்திரி சிபாரிசு மறுத்துட்டா வீணா பெரிய எடுத்து பொருளா வந்து சேர்ந்துரும். அதுக்கு பதிலா மாசத்துக்கு 2000-4000 ரூபாய் கொடுத்துட்டு அவனுக்கு வேலை செய்ய தெரியல வீட்டுக்கு அனுப்புறது பெட்டர். நீ கூட சொன்னீங்களே நம்ம கம்பெனில வேலை செய்ய ஒரு நல்ல ஆள் இருக்காரு, பேர் கூட சந்தானம்னு சொன்னீங்களே, அவர் 2 மாசம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணி சொல்லுங்க. ஓகே ஓகே சார். பிசினஸ்ல நீ எப்படி இவ்வளவு பிரமாதமா வந்திருக்கன்னு இப்பதான் புரியுது. மாஸ்டர் பிரைம்பா உனக்கு. சாரி, அரசியலும் சரி வியாபாரத்திலும் சரி ராஜதந்திரதான் ஜெயிக்க முடியும். ஐம் சாரி, கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் உன்கிட்ட சரியா பேச முடியல. எப்படா இருக்க? ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. என்னடா அது, என்னென்னமோ பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா என்னாச்சு? எதுவும் சரிப்பட்டு வரல, அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். டேய், நான் இருக்கிறப்போ நீ ஏன் கவலைப்படுற? எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே. கருப்பு பண்புங்கிறது இத கூட ஒரு கலைஞனா இருந்து நீங்க புரிஞ்சுக்கலனா புகழ் உங்க கண்ண மறைக்குதுன்னு சொன்னா. இதெல்லாம் கூட்டத்துல எல்லாரும் தன்னை கவனிக்கிறதுக்காக மோடி வஸ்தான் பண்ற வேலை. அம்மா பேசுறவங்க ரசனையே இல்லாதவங்க, சிரிச்சு பேசுறவங்க ரசிக்க தெரிஞ்சவங்க, நீங்க ஏன் ரசிகை? அதனாலதான் உங்களை பாக்க வந்தேன். கீதா, நான் சில டியூன்ஸ் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன், ரசிகர்கள் மத்தியில அதுக்கு எப்படி வரவேற்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த டியூன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பாடி காட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும். Thank you.
ஹாய் கீதா. ஹாய் ஆனந்த். நீங்க கிட்டார் வாசிக்கிறோம் என்ன மாதிரி ரசிகர்களோட நரம்புகளை அப்படியே சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் நீங்க லவ் சாங்ஸ் பாடுறப்போ அப்படி உங்களை கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கலாமான்னு தோணுது. ஆமா, நீங்க எப்பவுமே இங்க வந்துதான் கம்போஸ் பண்ணுவீங்களா? இல்ல கீதா, என் மூட பொறுத்து. நீங்க இங்க வருவீங்கங்கிறதுக்காக தான். பியூட்டிஃபுல் ஸ்விமிங் பூல். நீங்க நான் கிட்டார் வாசிக்கிறத ரசிக்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சா ஸ்விமிங் பூல ரசிக்கிறீங்களே. உங்க காதல் பாட்டை கேட்டு உடம்பே சூடறி போச்சு. இதுல நீச்சல் அடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க என்னங்க? நீங்க வாங்க. ஐயே, எனக்கு தெரியாது. நீச்சல் அடிக்க தெரியாதா? நான் கத்து தரேன் வாங்க. ரெண்டே நாள்ல குப்புற படுத்து நீச்சல் அடிக்கிற அளவுக்கு கத்து தரேன் வாங்க. வேணங்க, வாங்க. ஐயோ வாங்க, உள்ள போறேன். வாங்க, தூக்குங்க. பயங்கரமா வாங்க. நான் சொல்றபடி செய்யுங்க. இப்போ பிளாட்டா படுங்க. இ பிளாட்டா சி பிளாட்டா? ஐயோ, தண்ணி மேல பிளாட்டா படுங்க. அங்க படுங்க. இப்போ கை கால் ஆட்டுங்க. ஆட்டா வந்துருமா? டெஃபினட்டா. என் கூட ரெண்டு நாள் இருந்தா நிச்சயமா வந்துரும். ஆட்டுங்க. என்ன அங்கெல்லாம் பிடிக்காதீங்க, கூச்சமா இருக்கு. இப்படி எல்லாம் கூச்சப்பட்டா எதுவுமே கத்துக்க முடியாது. படுங்க. அப்படிங்கிறீங்க? படுங்க. ஆமா. இப்ப ஆடு. பாஸ்டா பாஸ்டா. சபாஷ், அருமையான காதல் ரசனை. ஜலகிரீட செஞ்சாதான் கம்போசிங் வருமா? எவளை எப்படி எங்க மடக்கலாம் வீக்னஸ் தெரிஞ்சு வச்சுட்டு விளையாடுறீங்களா? கீதா வெளியவா. அவுட். இத பாருங்க மிஸ்டர் ஆனந்த், உங்களுக்கு இவ மேல ஆசை இருந்தா முதல்ல இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா நீச்சல் கத்துக்குங்க. உங்க பாட்டுல மயங்குற இந்த மாதிரி பைத்தியங்களை கெடுத்துறாதீங்க. நான் நினைச்சா இது வேணும் செய்யலாம், ஆனா நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஆமா, இவர் பெரிய ஹீரோ. இப்பாங்க வாடி ஆலையிடா. விண்ணப்பிக்கவும். தேர்வு நடக்கும் அடையார் பார்க் ஹோட்டல், பிரின்ஸ் சூட். நேரடி தேர்வு திங்கள் காலை முதல். இப்படிக்கு உங்கள் ஆனந்த். குத்துக்கல்லு மாதிரி பெற்றவங்க நாம இருக்கும் போது மணமகள் தேவைன்னு இவனே விளம்பரம் கொடுத்திருக்காரே, ஊர்ல இருக்கிறவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம பத்தி எல்லாம் நினைக்கிறதுக்கு டைம் கிடையாது. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. என்னமோ வர வர எல்லாமே அழகியா போச்சு. சரி, செய்தித்தாளில் மணமகள் தேவை என்ற தங்களுடைய விளம்பரத்தை பார்த்தேன். என்னுடைய உயரம் 6 அடிக்கு 6 அங்குலம் கம்மி. நிறம் அழகு அத்தனையும் எனக்குண்டு. முன் அனுபவம் இல்லை. என்னை மனைவியாக தேர்ந்தெடுத்தால் எல்லா வகையிலும் திருப்திகரமாக நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி அளிக்கின்றேன். என்ன சித்தப்பா, இவ்வளவுதானே? ஏகப்பட்ட கூட்டம், அத்தனை பேரையும் சந்திச்சு பேசணும்னா உனக்கு நேரடியா 60 கல்யாணம் தான் பண்ணணும். அதனால 50 பேரை தக்க வச்சுக்கிட்டு மீதி பேரை வெளியே தள்ளிட்டேன். இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லா ஐட்டத்தையும் நிதானமா பார்த்து எதை பிடிக்க போறேன்னு சொல்லு. என்ன அப்படி பாக்குற? நம்ம ரிசப்ஷனிஸ்ட் லதாவுடைய போட்டோ தான். என்ன தனியா கூப்பிட்டு நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சு என் அப்ளிகேஷனையும் அந்த ஃபைல்ல சொருகிடுங்க. நான் சொருகிட்டேன். உண்மையா சொல்றீங்க? நிஜமா தான். உன் மேல காதல் இல்லன்னா இப்படி எல்லாம் அவ செய்வாளா? உன்னை அலைய விடாம ஆரம்பத்திலேயே இதை சொல்லி இருக்கலாம் அந்த மூதேவி. சித்தப்பா, அவ இப்ப ரிசப்ஷன்ல இருந்தா உடனே போன் பண்ணி வர சொல்லுங்க. நான் லதா தான் பேசுறேன். இதோ வந்துடுறேன். May I come in? Come in. நீங்க
நீங்க வந்தது ஒரு பிளசன்ட் ஷாக். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க. அப்ளிகேஷன் எல்லாம் திருப்பி கொடுத்து எல்லாரையும் அனுப்பிச்சிடுறேன். கொஞ்சம் இருங்க, அதையெல்லாம் எங்கிட்ட கொடுங்க. நானே போய் அவங்கள எல்லாம் அனுப்பிச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். விளம்பரத்தை கொடுத்து என்ன வெறுப்பேத்த பாத்தீங்கல்ல, இப்ப நான் காதலிக்கிறேன் தெரிஞ்சதும் வந்தவங்களை எல்லாம் வாசலோட போக சொல்றீங்க. காதல் கல்யாணம்ங்கறதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற ஷோகேஸ்ல வச்சு விக்கிறது இல்ல, அது புனிதமானது. இப்ப எல்லாரையும் அனுப்ப சொல்றீங்களே, அத்தனை பேர் மனசு எவ்வளவு வாடி போகும்? என்னெல்லாம் மனக்கோட்டை கட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க. பணமும் புகழும் இருந்தா உலகத்தையே விலைக்கு வாங்கிடலாம். ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் உங்க காலடியிலேயே வந்து விழுவாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுடாதீங்க. அப்புறம் உங்க பேர்ல இருக்கிற ஆனந்தம் வாழ்க்கையில இல்லாமலே போயிடும். பி கேர்ஃபுல். அவ விஷமமா சிரிக்கும் போதே நினைச்சேன் ஏதோ விவகாரம் நடக்க போகுதுன்னு. நடந்துடுச்சு. அவள மட்டும் தட்டணும்னு தான் நினைச்சேன், நேர்த்தியடி அடிச்சிட்டா. இப்ப என்ன பண்ண போற சித்தப்பா? அவ என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு இன்சல்ட் பண்றாலோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவ மேல எனக்கு எல்லாம் அதிகமாயிட்டே வருது. எப்படியாவது என் காதல் அவகிட்ட சொல்லியே தீரணும். சூரி, அன்னைக்கு தான் ப்ராப்ளத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? நாளைக்கு காலைல நீ ஆஃபீஸுக்கு வா, என்னால முடிஞ்ச. தம்பி, நீ சூரிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். இந்தாப்பா. தேங்க் யூ. லதா, இவதான் என் சிஸ்டர். லதா, என் ஃப்ரெண்ட் மனோகர் சொல்லுவனே, இவன் தான். ஹலோ. ஹலோ. உங்க பேர் அடிக்கடி எங்க அண்ணன் சொல்லி கேட்டிருக்கேன், ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். நைஸ் மீட்டிங் யூ. பிளஷர் இஸ் மைன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். திரும்ப திரும்ப இவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஸ்வீட் கர்ல் மனோகர், இவன் இதுவரைக்கும் யாரு கூட சேர்ந்தும் உருப்படல. ஆனா இவன் அது வந்த போதெல்லாம் முட்டாத்தனமா நடந்துகிட்டு எல்லாத்துலயும் நஷ்டப்பட்டுட்டான். எங்க அதிர்ஷ்டம் நீ இப்ப வந்திருக்க. இவனை எப்படியாவது முன்னு கொண்டு வந்திருப்பா. நிச்சயமா முன்னு கொண்டாரு. I love you, Lata. லதாங்கிறது நீங்க தானே மேடம்? உங்களுக்கு ஒரு டெலிகிராம் வந்திருக்கு, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஒரு அவசியம் ஏற்படாது பாரு.
சார், ஐ லவ் யூன்னு அர்த்தம் தெரியுமா? 100 தந்தி அடிச்சா அப்படியே ஐசா உருகிடுவேன்னு நினைப்பா. ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது, ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டியது, அவளோட 4 நாள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை விட்டுட்டு இன்னொன்ன தேட வேண்டியது. இதுதானே சார் உங்க டிக்ஷனரியில காதலுக்கு அர்த்தம்? லதா, நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஐ சின்சியர்லி லவ் யூ. ஏ சார், லவ் பண்றேன் லவ் பண்றேன்னு சொல்றீங்களே, நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? நீங்க பாட்டு பாடுறத நிறுத்துங்கன்னு சொன்னா நிறுத்திடுவீங்களா? உங்க அம்மா அப்பா விட்டு வந்துருங்கன்னு சொன்னா வந்துடுவீங்களா? அட்லீஸ்ட் ரோட்ட கூட்டுங்கன்னு சொல்றேன், கூட்டிடுவீங்களா? இதெல்லாம் சுத்த பேத்தல். எவ்வளவு ஒருத்திட்ட லிப்ஸ்டிக் வாங்கி இப்படி கார் கண்ணாடியில எழுதுறத விட்டுட்டு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிங்க. இப்படி ஆளே இருந்தாவது நிக்கும். வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம சிகரெட் பிடிச்சிட்டே இருக்க. சிகரெட்ல பெருசா சாம்பல் வர வரைக்கும் பஃப் பண்ணு அர்த்தம் தெரியுமா? வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மன தவிப்பு அர்த்தம். தவிப்ப சொல்லு, முடிஞ்சா ஹெல்ப் பண்றேன். தெலுங்குல பாபான்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அப்படி நான் உன்ன கூப்பிடணும்னு நீ ஆசைப்படுறிய? ஆசையாதான் இருக்கு, ஆனா உன் தங்கச்சி என்ன நினைப்பான்னு தெரியல. என் தங்க நான் சொன்னா மறக்க மாட்டான். அதுலயும் லதா உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்னங்க ஏதாவது விளம்பரப்படமா? சோப்பா இல்ல விளக்க மாத்துக்கா? என்ன விளம்பரத்துக்காக ரோடு கூட்டுறீங்க? டிவியில காட்டுவாங்கடா, எத்தனை மழை கூட்டினாலும் செய்யாது, வீடு பாபலா பாக்கு விளக்க மாறுனு சொல்லுவாங்கடா. இது ஒரு விதமான பப்ளிசிட்டிடா. எலெக்ஷன் ஏதாவது வருதா? வார்த்தை எனது வேதம், எதையும் செய்ய காத்திருக்கிறது என் இதயம். என் காதலை நம்பினால் கடிதம் சொல்லும் இடத்தில் உன் காலடி ஓசை கேட்கட்டும். ஆனந்த். நடந்தது Thank you.
Lata! I want to tell you something. Wait a minute. Lata! பாடியாச்சு, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாச்சு. வெரி குட்.
ரெண்டு பேரும் சேர்ந்து குட்டி சோறா போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க. இதுல மத்தவங்களுக்கு இன்டர்பியர் பண்ண ரைட் கிடையாது. ஒரே ஒரு சின்ன அட்வைஸ், எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் ஊழல் மாதிரி ஸ்டடியா நிலைச்சு நிக்கணும். ஆனந்த், லதா ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்களை அறிமுகப்படுத்தி விட. ஓகே, நல்ல ஃபேமிலி. என்ன கேட்காம என் கூட கலந்து பேசாம நீ எப்படி மனோகருக்கு வாக்கு கொடுக்கலாம்? இட்ஸ் டூ லேட். நான் ஏற்கனவே என் காதலுக்கு சிக்னல் போட்டாச்சு. நான் ஆனந்த காதலிக்கிறேன். என்ன துணிச்சல் இருந்தா வெக்கம் இல்லாம என்கிட்டே சொல்லுவேன். வயசு பொண்ண வேலைக்கு அனுப்பி வயிற்ற கழுவிட்டு இருக்கே, அதுல உனக்கு வெக்கமா இல்ல? காதலிக்கிறதுக்கு நான் ஏன் வெக்கப்படணும்? மனோகருக்கு என்ன குறைச்சல் கேளுமா? ஆனந்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லையே. அவனுக்கு நீ 10/11. ஓஹோ, படிப்பு, அழகு, சாந்தம், நடத்தங்கிற 10 குணங்களோட நான் 11 சொல்றீங்களா? தேங்க்யூ பிரதர். பேச்சுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. கழுத அம்மா, இனிமே நீயே அவகிட்ட பேசு. ஏமா, நல்ல பையனா தனமா பாத்து வச்சிருக்கா. அம்மா, மனோகரை நான் மட்டமானவர் சொல்லலையே. காதலிக்கிறது ஒருத்தர, கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொருத்தரங்கிற மாதிரி மகளை நீ பெக்கலையே. மனோகர் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நான் சொன்ன மாதிரியே சொல்லு. பெரியவங்க பேச்சுக்காக கண்டபடி முடிவெடுக்கிறது, அப்புறம் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அழுதுகிட்டு வந்து நிக்கிறது. எதுக்கு சிரிக்கிற? நான் எப்பவுமே அழமாட்டேன். டைரக்டோரியல் டச். நான் வரமா, பாய். அம்மா, நீ என்னமா சொல்ற? அவ இஷ்டப்படியே விட்டுடு, அதான் நல்லது. இத சொன்னா மனோகர் மனசு ரொம்ப கஷ்டப்படுமே. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நான் குடுத்து வச்சது அவ்வளவுதான், அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற? நாம ஒண்ணு நினைச்சா நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கலாம் இல்லையா? இத நான் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். இட்ஸ் ஆல் ரைட். அத பத்தியே நீ ஏன் நினைச்சிட்டு இருக்க? உன்ன மாதிரி என்னால இருக்க முடியலையே மனோ. மனோகர் கொஞ்ச நாள் ஆத்திரப்படாம பொறுமையாரு. அவ தலையில ஆனந்த் தான் எழுதி வச்சிருந்தா அது நடந்துட்டு போட்டும். இல்ல, மனோகர் தான் எழுதி இருந்தா அதை தடுக்க யாராலையும் முடியாது. தட்ஸ் ஆல். பாலாஜி, இது ஃபாரன் வாட்ச், இதுக்கு பேர் ரோபோ வாட்ச். நான் காரியம் அடைஞ்சதுக்கு உனக்கு அன்பளிப்பு. எனக்கா? தேங்க்யூ சோ மச். உண்மையான நண்பன் தான் நீதான்ப்பா. ரோபோ வாட்ச், இத வச்சு என் காதல நான் சக்சஸ் பண்றேன் பாரு. பூல் பண்ணிடுறேன். ரோபோ வாட்ச். ஏய் பாலாஜி, ஐயோ, இந்த வாட்ச பத்தி சொல்லவே இல்லையே. அதுல டேப் ரெக்கார்டு இருக்கு, கண்ட நேரத்துல கண்டது பேசுமே. எசக்கு புசுக்கா மாட்டிக்க போறான். மாட்டிக்கிட்டோ. ஏய்யா, என் பின்னாடி சுத்தி என் உயிர் இப்படி வாங்குற? என் உயிரே நீதானே, அதனாலதான் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். யோ, முன்ன பின்ன தெரியாத உடனே எப்படியா காதலிக்கிறது? இது முன்ன இது பின்ன, சரியா பாக்காதது உன்னுடைய தப்பு. கஷ்டம், உன்னை பார்த்தா எனக்கு காதல் வரல. எனக்கு கண்ணா பின்னான் வருதே. யோ, என்னையா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு. ஆமா, நான் யார் தெரியுமா? நல்லா தெரியுமே. நீ ஒரு குரங்கு போஞ்சே, குரங்கு போஞ்சே, குரங்கு போஞ்சே. உன்னை பார்த்தாலே எனக்கு பரிதாபமா இருக்கியா? சரியா, மாதிரி போய் சொல்லி நீ பாக்குறதுக்கு ஸ்ரீதேவி மாதிரி இருக்கல. நான் சொல்ல போறது இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பூதேவி. பூதேவி, பூதேவி. என்ன கர்மண்டா? ஏயா, நானும் ரொம்ப நேரம் பாத்துட்டு இருக்கேன், சொன்ன சரி பண்ண முடியலையா? என்ன என்னையா பண்ண சொல்றீங்க? நீ எல்லாரும் ஆம்பளையா? நான் ஒரு வழி சொல்றேன், கேக்குறியா? ஓடா தடியா, ஓடா தடியா, ஓடா தடியா. என்ன கீதா, மேனேஜர் பாக்க போயிருந்தியா? என்ன விஷயம்? பாம்பேல இருந்து ட்ரங்க் கால் வந்துச்சு. எங்க அப்பாவுக்கு 3வது தடவையா ஹார்ட் அட்டாக் வந்திருக்காங்க. என்ன வர சொல்லிருக்காங்க. நான் லீவ்ல போறேன். போயிட்டு எப்ப வருவேன்? சீக்கிரமா வந்துருவேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உன் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுனா எனக்கு பத்திரிக்கை அனுப்பு, மறந்துடாத. என்ன சொன்னீங்க? அந்த பொண்ணை நான் தொட்டு காட்டுறேன். என்ன சொல்றேன்? நிச்சயமா அவனால முடியாது. சேலஞ்ச், சேலஞ்ச். 5 ரூபாய் தரேன்.
50 ரூபாய் தரேன், 100 ரூபாய் தரேன், பார் முடிச்சு காட்டுறேன். நீ என்னடா பெருசா கிழிச்சிட்ட, நான் அந்த பொண்ணோட கண்ணத்திய கிழிட்டு வர பாக்குறேடா, என்ன பெட்டு கட்டுற? 50 ரூபாய் வைக்கிறேன். அதே 100 ரூபாய், 150 எடுத்து வை. எனக்கு நீ இவ்வளவு கிஸ் கொடுக்கணும். ஓகே, பெட்ல இருந்து பெண் வாங்க மாட்டிய. எப்படா வந்த? இப்பதான். என்னது கைய காட்டு, என்ன கட்டு இது, என்னடா ஆச்சு? என்னடா இது, கால் கட்டு போடுறதுக்கு முன்னால கை கட்டோட வந்திருக்கிற? சும்மா இரு பாசு. அப்பா எனக்கு எப்படி அடிபட்டதுன்னு கேட்கவே இல்லையே. நீ என்ன அரசியல் ரீதியாக அடி வாங்கியிருக்க போற? அந்த பொண்ணு லதா கிட்ட யாராவது ரவுடி பசங்க கிளட்டா பண்ணிருப்பாருங்க, நீ போய் அந்த ரவுடிகளை அடிச்சிருப்ப, அவங்க பதிலுக்கு ஒன்னு அடிச்சிருப்பாங்க, இதானே? டேட், எனக்கு அடிபட்டு ரத்தம் வந்ததும் லதா துடிச்சிட்டா, தங்கையும் குடிச்சுக்கிட்டா. அதுல பொண்ணு, உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா உடனே அந்த கஷ்டத்தை தானே வரவழைச்சுக்கிறாளே, அவ பொண்ணு. இவ்வளவு இருக்காள், அன்னைக்கு ஒரு நாள் பிளேட் அல்ல கையை கீறிக்கிட்ட, ரத்தமா இவ வந்து பிளேடு சரியா இருக்கா, உடஞ்சு போச்சான்னு பாக்குறாங்க. இது என்ன பெரிய விஷயம்? நான் கூடதான் தம்பிக்கு ஏதாவது உதவி தேவைன்னா மாங்கு மாங்குன்னு செய்வேன். அப்படியா? அவசரமா எனக்கு இது வருது, எனக்காக நீங்க போறீங்களா? வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே, இதெல்லாம் வாங்கி கேட்டுக்கணும்னு உனக்கு அவசியமா? போய் நம்ம டாக்டருக்கு போன் பண்ணி
போன் பண்ணி ஒரு நல்ல டாக்டர் அனுப்புச்சா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு எல்லாம் சரியாயிடும். தம்பியே, லெட்டருக்கு நடுவுல எனக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்திருக்குதா பாரு. ஐய பரதேசி சித்தப்பா, வேணும் உனக்கு என்ன குடும்பமே எதுக்குது? எத்தனையோ இதயங்களை ஏங்க வைத்த நீங்கள் ஒருத்தியிடம் உங்கள் இதயத்தை பறிகொடுத்ததை பத்திரிகை மூலமாக தெரிந்து கொண்டேன். மகிழ்ச்சி. உங்களை போன்ற கலைஞர் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது பூரணமாக அவளை பற்றி அறிந்து மணப்பதே உத்தமம். நீங்கள் மணக்கப் போகும் லதா உங்களிடம் மறைக்கும் உண்மை என்னவென்று தெரியுமா? அவள் ஏற்கனவே ரொம்ப அனுபவப்பட்டவள், காதலில் மட்டுமல்ல கரு கலைப்பிலும் கூட. லதா வீட்டின் பக்கத்தில் வீட்டில் குடியிருந்த வாசு பீத்தாம்பரத்துக்கும் அவளுக்கும் தொடர்பு இருந்தது. அதனால் லதா கருவுற்றாள். அவளுக்கு கோயம்புத்தூரில் இருக்கும் டாக்டர் சந்தான பாலன் என்பவர் மூலம்தான் கருகலைப்பு செய்யப்பட்டது. கருவுக்கு காரணமான வாசு பீத்தாம்பரம் தற்போது சேலத்தில் இருக்கிறார். இது விலாசம் இல்லாத மொட்டை கடிதம் அல்ல என்பதற்காக தான் கீழே விவரமாக வாசு பீத்தாம்பரத்தின் விலாசமும் கருக்கலைத்த சந்தான பாலன் விலாசமும் தந்திருக்கிறேன். தீர விசாரித்து தெளிவு பெற்ற பின் லத்தாவை மனம் செய்து கொள்ளுங்கள். சந்தேகம் இருந்தா என்ன அடைச்சு பாரு, உண்மை தெரியும். இந்த வீட்டுல யார் இருக்கா? இல்ல காலியா இருந்தா நான் குடியிருக்கலாம் பாரு. காலையில இருந்து உன்னையே பாத்துட்டு இருக்கலாம். இப்ப யாரும் இல்ல, கொஞ்ச நாள் காலியா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி யார் இருந்தா? வாசு பீதாம்பரம்னு ஒருத்தர் இருந்தாரு. இங்க அவர் இருந்தப்ப ரொம்ப கலகலப்பா இருக்கும். உங்களை மாதிரியே தான் எப்பவும் ஜாலியா இருப்பார். சேலத்துல ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு அங்கேயே போயிட்டாரு. இப்ப சேலத்துல தான் இருக்காரா? ஆமா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். வெரி நைஸ் மேன். லதா, வந்த விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு பெங்களூர் போயிட்டு வரேன். பெங்களூருக்கா? ஆமா, ஒரே ஒரு நாள்ல திரும்பிடுவேன். சீக்கிரமா வந்துருவீங்கல்ல? பின்ன நான் அங்கேயே தங்க போறேன். உங்களை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் I really miss you. எனக்கும் அப்படிதான். வரட்டுமா? எனக்கு வராம போறீங்க? மாமியார் வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட வரக்கூடாது. பெங்களூர் போய் ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு வரேன். பாய். மாமா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. அப்படியா? வாங்க. ஐ அம் வாசு பீதாம்பரம். நீங்க? என் பேரு ரகுராமன். நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க மெட்ராஸ்ல இருக்கும்போது உங்க பக்கத்து வீட்டுல லதான்னு ஒரு பொண்ணு இருந்தாலே, ஞாபகம் இருக்கா? லதாவையா சொல்றீங்க? அவ ரொம்ப தங்கமான பொண்ணாச்சே. பொண்ணு இல்ல சார், லதாவைய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க. அதனால அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன் சார். லதா பழகறதுக்கு குழந்தை மாதிரி, ஆனா கேரக்டர்ல நெருப்பு. அவகிட்ட யாரும் நெருங்க முடியாது. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் சார். குணத்துல அவ வைரம். கல்யாணமாகி நிறைய குழந்தைய பெத்துக்கிட்டவங்க அபார்ஷன் பண்ணிக்கிறதுல தப்பு இல்ல. கல்யாணம் ஆகாதவங்க செஞ்சாதான் அது கொலை குற்றத்துக்கு சமம். அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன்.
நீங்க எப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் தான். எனக்கு வேண்டிய உங்க பொண்ணு ஒண்ணு, லதான்னு பேரு. லதாவா? ஆமா சார், லதாவோட தோழி ஒருத்தி இறந்துட்டே ஏமாந்து கர்ப்பம் ஆயிட்டா. லதா தான் அவளை இங்க கருக்கலப்பூசி அடைச்சிட்டு வந்தா. நான் தான் ஆப்ரேட் பண்ணேன். மறுநாளே அந்த பொண்ணு செத்துட்டா. அன்னையில இருந்து அபார்ஷன் செய்யறது இல்லைன்னு நான் சத்தியம் பண்ணிட்டேன். அப்ப நீங்க அபார்ஷன் பண்ணது லதாவுக்கு இல்லையா? அவளை பத்தி தப்பா நினைக்கிறதே ரொம்ப பாவம். ஆமா, லதாவை பத்தி திரும்ப திரும்ப கேக்குறீங்களே, நீங்க யாரு? என் பேரு ராஜேந்திரன். என் ஃப்ரெண்டு தான் லதாவை கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்படியா? உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. லதா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா ரியலி ஹி இஸ் வெரி லக்கி சார். தேங்க்யூ டாக்டர். உன்னோட காதல் கருத்தோ இதான? இத்தனை நாளா எனக்கு தெரியாம போயிடுச்சு. பரவாயில்ல, வர. என்னங்க, நான் கட்டிக்க போறவரோட பேரை கேட்கவே இல்லையே. எனக்கு ஒண்ணும் தெரிய வேணாம். ஆனந்த், அதுதான் அவரோட பேரு. ஐயோ, சரியான மண்டு நீங்க. நான் மாமா அத்தேன்னு சொன்னது உங்க அப்பா அம்மாவதான். அப்படியா? ஐயோ, ஆவ்.
நாளைக்கு நீங்க விடுதல வாமா. உன்னோட தண்டனை காண முடிஞ்சு இன்னைக்கு விடுதலையாகற, இதுல ஒரு கையெழுத்து போடு. இதெல்லாம் எடுத்துட்டு போமா. ஏமா, உன் தாலிய மறந்துட்டு போறியம்மா. முன்னமே தெரியும், ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நினைக்கல. எப்படி தெரிஞ்சது அங்கு? நீ மறைச்சாலும் உண்மை தெரியாம போகாதுமா. 10 நாளைக்கு முன்னால ரகுராமன் ஒருத்தர் வந்து நீ யாரு என்ன எப்படிப்பட்டவ நல்லவளா கெட்டவளான்னு விசாரிச்சாரு. அவர் ஃப்ரெண்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னாரு. அந்த மாப்பிள்ளை பேர் கூட ஏதோ சொன்னாரு. ஆமா மாப்பிங்கம்மா, நான் பாக்கணுமே. ஆனந்த், இவர்தான் மாப்பிள்ளை. அதனால ஒண்ணும் தப்பு இல்லம்மா. நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னால பொண்ணை பத்தி 4 இடத்துல விசாரிக்கத்தான் செய்வாங்க. அதுதான் சம்பிரதாயம். என்ன சார், ஏதோ 3வது மனுஷன் மாதிரி வந்துட்டு போயிட்டீங்களே. நீங்க தான் லதாவை கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு தெரிஞ்சிருந்தா ஒரு பெரிய விருந்தே கொடுத்து நினைச்சிருப்பேன் சார். லதா என் பொண்ணு மாதிரி சார். லதா, இங்க யாரும் வந்திருக்கா பாருமா. வாங்க டாக்டர். என்னமா சௌக்கியமா? சௌக்கியம் டாக்டர். இஸ் மிஸ்டர் ஆனந்த், லதாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. நிறுத்துங்க, இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. பெங்களூர் போறேன் என்கிட்ட போய் சொல்லிட்டு சேலத்துக்கு போய் இவர கல்யாணத்துக்கு முன்னால நான் நல்லவளா கெட்டவளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போனீங்க இல்லையா? ஆதாரம் இல்லாத ஒரு லெட்டருக்கே இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்களே.
கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி சந்தேகப்பட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? சமயக்கார கூட பேசினாலும் தப்பா எடுத்துக்க போறீங்க, டிரைவரோட கார்ல போனாலும் நாத்து கிட்டவன் தான் சொல்ல போறீங்க. மன உறுதியே இல்லாத உங்களுக்கு கழுத்த நீட்டினா காலப்பூரா நான் தலை புனைய வேண்டியதுதான் கிடையாது. ஆத்திரப்படாதம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு யாருடைய சமாதானமும் தேவையில்லை. என் மேல சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் உங்க மகனோட வாழ்க்கை நடத்த என் தன்மான இடம் கொடுக்கல. அவர் பேர்ல எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் வேண்டாம். தயவு பண்ணி இங்க இருந்து போயிடுங்க. சம்சாரி இருக்கிற வீடு, ப்ளீஸ் நீங்க போலாம். என்ன தவி தவிக்கிறீங்க? நீங்க கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அப்பா என்ன துடிச்சிருந்தாரு? அப்படி இருக்கிறப்போ நாங்க வாழ வேண்டிய வயசுல வாழ முடியாம போயிட்டோமே. லதா பிரிஞ்சு எப்படிமா என்னால சந்தோஷமா இருக்க முடியும்? நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பு எங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய இடைவெளி ஏற்படுத்திடுச்சு பாத்தீங்களா? வேதனைப்பட்டு ஆக போறது ஒண்ணும் இல்ல. வந்து என் கையால ஒரு பிடி சாப்பிடுப்பா. அத கொடுங்க, நான் சாப்பிடுறேன். லதாவோட வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு என் கடைசி அத்தியாயத்தை சாவால முடிச்சுக்கிறமா? அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. ஆத்திரப்பட்டுட்டாளே தவிர அவ மனசுல மட்டும் இந்த வருத்தம் இல்லாமலா போயிடும். ரெண்டு மூணு நாள்ல எல்லாம் சரியாயிடும். வாப்பா. அம்மா, வா. என்ன கொஞ்சம் தனியா விட்டுருங்க ப்ளீஸ். லதா, கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்கிட்ட கோபம் மட்டும்தான் இருக்கு, குணம் இல்ல. என்னமோ உனக்கு மட்டும்தான் பெரிய தலைகுனிவு ஏற்பட்ட மாதிரி நடந்துக்கிறியே, நீ செஞ்சது மட்டும் என்ன நியாயம்? ஆனந்தாவது ரகசியமா போய் உன்னை பத்தி விசாரிச்சான். ஆனா நீ நாளுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்தையே நிறுத்தி எல்லாரையும் தலைகுனிய வச்சிட்டியே. உன்னால அவன் மட்டும் அவமானப்படல, நம்ம குடும்பத்துக்கே கேவலம் ஆயிடுச்சு. நான் தான் தெரியாம கேக்குறேன், அவனை பார்க்க மாட்டேன்னு நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு அவன் என்னடி அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டான்? இந்த பாரு, நடந்ததை மறந்துட்டு அவனை பார்த்து பேசி
கல்யாணத்துக்கு ஒத்துக்க. இல்லைனா இவ்வளவு அசிங்கத்துக்கு அப்புறம் உன்னை கட்டிக்க ஒருத்தம் கூட கிட்ட வர மாட்டான். பாத்தியா லதா, ஆனந்தோட திமிர யாரோ மீனான ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறானா, பத்திரிகை அனுப்பிச்சிருக்கான். இத பார். சரியான நேரத்துல இந்த பத்திரிகை வந்து அவர் எப்பேற்பட்ட புரிய வச்சிருச்சு. இப்ப என்ன செய்ய போற? கழுதுகிட்டு மூலையில உட்கார மாட்டேன். இப்ப நான் யாருன்னு அவருக்கு புரிய வைக்கணும். எந்த முகூர்த்தத்துல இந்த ஆனந்துக்கு கல்யாணம் இந்த பத்திரிகையில எழுதியிருக்கோ அதே முகூர்த்தத்துல என் கல்யாணமும் நடக்கணும். லதா அண்ணா, என்ன கட்டிக்க போறவன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் மேல சந்தேகப்படக்கூடாது. அவனுக்கு அழகலனாலும் பரவாயில்ல. நீயா பாத்து யார கட்டிக்க சொல்றியோ அவனை நான் கட்டிக்கிறேன். இந்த முடிவுல இருந்து மாற மாட்டியே? நிச்சயமா இல்ல. ஆனா ஒரு கண்டிஷன், என் கல்யாண பத்திரிகைய இந்த மாதிரி சாதாரணமா பிரிண்ட் பண்ண கூடாது. பெரிய பெரிய போஸ்டர்ஸ் அடிச்சு அந்த ஆனந்தோட வீட்டுக்கு முன்னால உள்ள செவரு பூரா ஒட்டணும். ஏமா, லதா மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவ வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருந்தா
உங்களால அத தாங்க முடியுமா? இவ்வளவெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தங்கச்சி மனசு மாறி இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா? அத கெடுத்துறாதீங்க, போங்கம்மா போங்க. நீ நல்ல செய்தியா தான் சொல்ல போறேன் எனக்கு புரிஞ்சு போச்சு. தாத்தா என்னமா சொன்னா? முதல்ல நீ சாப்பிடு, அப்புறமா நான் சொல்றேன். இல்ல நீ முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் நான் சாப்பிடறேன். தாத்தா சரின்னு சொல்லிட்டால நீ சாப்பிட்டாதான் நான் சொல்லுவேன். வா சாப்பிடு. என்னம்மா வம்பு பண்ற? நீ சொல்லுமா, நான் கேட்டுக்கிட்டே சாப்பிடறேன். கேட்டுக்கிட்டே சாப்பிட்டா கஷ்டம். எதை முழுங்குறதுன்னு தெரியாம திண்டாடுவேன். சாப்பிடு சொல்றேன். போயே கை கழுவு. கை கழுவிட சொன்னேனப்பா. எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. யாரோ என் வாழ்க்கையை விளையாடுறாங்க. அது மனுஷனா தெய்வமானு தான் தெரியல. ஒருவேளை அதே என்று உன் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்திருந்தா நீ என்னடி செஞ்சு?
என்ன நம்புங்க நம்புங்கன்னு கதறிப்பேன். ஆனா இது நம்பலன்னா தூக்கு போட்டுட்டு செத்துருப்பேன். இல்ல இப்ப வந்து உங்ககிட்ட நியாயம் பேசுறேன் பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும். ஆனந்தோட உன்னை சேர்த்து பார்த்த கண்ணால வேற ஒருத்தரோட நீ சேர்ந்து இருக்கிறத பாக்குறப்போ என் மனசு கேக்கல. அதனாலதான் இவ்வளவு பேசிட்டேன். இத பாருடி, மணவரையில எல்லாரும் உன் தலையில அச்சத போட்டாங்க, ஆனா நீ மண்ணையே வாரி போட்டுக்கிட்ட. ஐ எம் சாரி, நான் வரேன். தங்கச்சி லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.
ஏதோ மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பா 10 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். உணர்ச்சி வசப்படாம பாத்துக்கங்க. இந்தாங்க இந்த மருந்தை வாங்கி கொடுங்க. சீக்கிரமாவே குணமாயிடும். வரேன். லதா இங்க இருந்தா மறுபடியும் இதே மாதிரி நடக்கலாம். அதனால உடஞ்சுக்காக ஊட்டி கூட்டு போலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சொன்னா நீ நம்ப மாட்டேன். இவதான் என் பொண்ணு. அந்த பேமானி பாலாஜியோட நெருக்கமா பழகினான். பயத்துல 4 மாசம் அவன் ஏமாத்திட்டு ஓடிட்டான். வெளியே தெரிஞ்சா வெச்சக்கேடு, கர்ப்பத்தை எப்படியாவது கலைக்கணும்னு பொண்ண கூட்டிக்கிட்டு புத்தூருக்கு போனேன். அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய கியூவே இருந்துச்சு. இந்த மூதேவி பாலாஜியுடைய போட்டோ தான் எல்லார் கையிலயும் இருந்துச்சு. இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட கதி உனக்கு ஏற்படக்கூடாதேங்கிறதுக்காகத்தான் தகப்ப ஸ்தானத்துல இருந்து இதையெல்லாம் உனக்கு சொல்றேன். கேக்குறதும் விடுறதும் ஓ இஷ்டம். அதுக்கு மேல ஆண்டவன் விட்டபடி இந்த போட்டோவெல்லாம் கொடு. இன்னும் 4 இடத்துல கொண்டு போய் காட்டணும். உன் போட்டோலயும் ஒண்ணு இருந்தா கொடு. இந்த ஆல்பத்துல சேர்த்துக்கிறேன். வரம்மா. அந்த லத்தாங்கிற வட்டத்துக்குள்ள அதை விட்டு வெளியே வர முடியல.
கீதா, எனக்காக ஒரு உதவி செய்வியா? லதாவை ஒரே ஒரு தடவை பார்க்கணும் ப்ளீஸ். அவளை நல்லா புரிஞ்சிருந்தோம், அவன் மேல சந்தேகப்பட்டது தப்புன்னு சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன மனப்பூர்வமா மன்னிச்சுட்டேன், நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அந்த சந்தோஷத்திலே விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விட்டுவேன். கீதா, நான் லதாவை பார்க்கறதுக்கு உதவி செய்வியா? அவ இப்ப ஊர்ல இல்ல, புருஷனோட ஊட்டிக்கு போயிருக்கா, வந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம். கலந்த செய்தி ஒன்று சொல்ல போறேன். The great singer ஆனந்த் இப்ப நமக்காக பாடுவார். Bye.
ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல நான் தங்க போறது இல்ல. கல்யாணத்தை சத்திரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்விடேஷன் வந்து மீட் பண்றேன். வரேன். அண்ணே, கொஞ்சம் அதை இப்படி கொடுக்குறீங்களா? பழகிட்டு வேண்டான்னு உதறன, அது ஆனா பழி வாங்குற குணம் உனக்கு இருக்குங்கிறது ஆனந்த் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. உன்னை காதலிச்ச குற்றத்துக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? அவருக்காக எத்தனையோ நாள் ஜன்னலுக்கு பிடிச்சுக்கிட்டு வரமாட்டாரான்னு ஏங்கினியே, அதை மறந்துட்டு அவரையே கம்பெனி வச்சுட்டியே. கீதா, சந்தேகப்பட்டு உன்னை பத்தி விசாரிச்சது தப்புன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்த மனுஷன வீட்டுக்குள்ள வந்து பிளாக்மெயில் பண்றாரு, கொலை மிரட்டல் செய்யறாருன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை கம்பிக்கு பின்னால் நிக்க வச்சுட்டியடி. ஆனந்த் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சுனா என்ன சொல்ற? ஊட்டியில நடந்தத சொல்றேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஷட் அப். ஊட்டியில என் வீட்டுக்கு ஆனந்த் வந்தது எனக்கு தெரியாது. நான் அவர் மேல குடுக்கணும்? அப்படின்னா நீ ஊட்டியில ஆனந்த பாக்கவே இல்லையா? ஆனந்த் ஊட்டிக்கு வந்தது எனக்கு தெரியும், ஆனா வீட்டுக்கு வந்தாரான்னு என்ன அங்க சத்தம்? யாரோ திருட்டு போய் உள்ள நிலையை பார்த்தான். வாட்ச்மேனுக்கு அவனுக்கு தகராறு வந்துருச்சு. அதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ண, அவன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. உங்க வீட்டுக்கு வந்தாருன்னு ஏன் உன் புருஷன் உன்கிட்ட சொல்லாம மறைக்கணும்? இத வச்சு பாக்குறப்போ நீ ஆனந்த காதலிக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தும் எதுக்காக அந்த மனோகர் வீட்டையும் சுத்தி சுத்தி வந்தாரு? எந்த ஆதாயமும் இல்லாம உங்க அண்ணன் சூரிக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை எதுக்கு மனோகர் தரணும்? ஆனந்துக்கு மொட்டை கடுதாசி அனுப்பினதும் நிச்சயதார்த்த நேரத்துக்கு அவங்களை வரவழைச்சதும் ஏன் உன் புருஷனா இருக்க கூடாது? கொஞ்சம் யோசிச்சு. மகாஜனங்களே, இந்த அம்பேத்கர் நகரம் புண்ணியம் பண்ணி இருக்குது. எதிர்பாராத விதமா நம்ம ஏரியாவுக்கு ஒருத்தர் வந்துகிறாரு. யாரு? நம்ம அண்ணா. அவரு இந்த ஏழை ஜோடிக்கெல்லாம் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அவர் இவங்களெல்லாம் வாழ்த்தணும்னு நம்ம பேட்ட சார்பா நான் வேண்டிக்கிறேன். தலைவா, வாங்க தலைவா. எடடடா, என்ன கம்பீரம்! ஏய், கும்பிடுங்கடா. இது ஜேபிடி ஜெயராமனோட மவன், நம்ம வெட்டுரா வெங்கட்டோட கூத்தியா, சி கொண்டியா. இது டெல்லி பாபு, குபீர் குட்டப்பனோட தங்கச்சி. இது கடிகலிங்கத்தோட கடைசி பொண்ணு. இது பரட்டை. டேய் மாப்பிள்ளைங்களா, பாத்து கட்டுங்கடா, மாத்தி கட்டிட போறீங்க. ஓய், அடிங்கடா மோலத்தா. Bola
போல குடிசையில கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க, கஞ்சி கஞ்சி கவலை இல்ல, மிஞ்சி மிஞ்சி உறவாடுங்க. தும்பத்தில இன்பம் உண்டு, அந்த இன்பங்களை நீ கண்டு பின்னால போல குடிசையில கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க, கஞ்சி கஞ்சி கவலை இல்ல. நல்லதொரு நாளானே கண்ணால ஜாட சொல்லி கையோட சேர்ந்தது, காலம் இனி தேர்ந்தானே. மச்சான வச்சு கடி மார் மேலதான், மெச்சாமா வச்சு கடி ஊர் மேலதான், மச்சான வச்சு கடி மார் மேலதான், மெச்சாமா வச்சு கடி ஊர் மேலதான். கொண்டாட்டி ஆனா தான் கொண்டாட்டம் கும்மாளம், இப்போதும் எப்போதுதான். எம்மா எம்மா போல 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 குடிசையில் கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க, போல போல குடிசையில் விளையாடா. பாட்டு பாட்டை விட்டு விட்டு ஒழுங்கா பந்திய வையுங்கடா, ஆட்டம் வேணாண்டா அதுக்கு பந்தது பத்தாதுடா. நடைய கட்டணம் பத்தாது, நடைய கட்டணம் பத்தாது, மேலத்தை கொட்டுனா பத்தாது, மேலத்தை கொட்டுனா பத்தாது, தாலிய கட்டணம் பத்தாது, தண்ணி அடிச்சா பத்தாது. பந்திய வையுங்க பந்திய வையுங்க பந்திய வையுங்கடா, சர்வதேச பசங்கடா. ஒருடா அந்த பாட்டை கேட்டுட்டு அப்புறமா வெட்டுவ. கட்டிலுக்கு மேலாக எப்போதும் விட்டு விட்டு வெள்ளாம போடுங்க, கண்ணு வைக்க போறாங்க. பூமி இடம் கொடுத்தா போதாதம்மா, சாமி வாரம் கொடுக்கும் தாராளமா. பூமி இடம் கொடுத்தா போதாதம்மா, சாமி வாரம் கொடுக்கும் தாராளமா. முப்போகம் இப்போது நீ போடு தப்பாது, அப்பாவாக போல எப்பா எப்பா போல 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 குட்டி சகிந்த கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க, கஞ்சி கஞ்சி கவலை இல்ல, மிஞ்சி மிஞ்சி உறவாடுங்க. துன்பத்தில இன்பம் உண்டு, அந்த இன்பங்களை நீ கண்டு பின்னல போல குட்டி சகிந்த கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க, கஞ்சி கஞ்சி கவலை இல்ல, மிஞ்சி மிஞ்சி உறவாடுங்க. நடந்த குழப்பத்துக்கெல்லாம் அவ புருஷன் மனோகர் தான் காரணம்னு லதாவுக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப உங்களை சந்திச்சு மன்னிப்பு கேட்கணும்னு துடிக்கிறா. அப்படியா? தேங்க்யூ கீதா. நான் நிரபராதையும் லதாவுக்கு புரிய வச்சா போதும். வழக்கமா நாங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற இடத்துக்கு சாயந்தரம் வர சொல்லு. இப்பவே போன் பண்ணு. ஓகே. ஹலோ, நான் கீதா பேசுறேன். கீதா, ஒன் மினிட், அவர் எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு வரேன். சொல்லு. அஞ்சரை மணிக்கா? எனக்கு அந்த இடம் தெரியும், கண்டிப்பா வந்துடுறேன். கீதா, ஆனந்த் கிட்ட சொல்லிடு. நீ மறக்காம கட்டாயமா வந்துடணும். ஆனந்த், நான் அவளோட பேசினேன், உங்களை நிச்சயமா சந்திக்கிறேன்னு சொன்னா. தேங்க்யூ கீதா.
மனோகருக்கு, இது நான் உங்களுக்கு எழுதும் கடைசி கடிதம். கழுத்தை உங்களுக்கும் கருத்தை அவருக்கும் கொடுத்துவிட்டு மனைவி என்ற போலி முகமூடியுடன் உங்களுடன் நான் வாழ விரும்பவில்லை. எனக்காக ஏங்கி தவித்த ஆனந்திடம் எனது தவறுக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பை கேட்டு பெறுவதற்கு போய்கொண்டிருக்கிறேன். புறப்படுவதற்கு முன் உங்களிடம் இந்த கடிதம் மூலம் மன்னிப்பு கேட்கிறேன். கண்ணீரால் கிடைக்காத பிராயச்சித்தம் அவர் காலடியில் என் மரணத்தின் மூலம் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகின்றேன். என்னுடைய மரணத்திற்கு யாரும் பொறுப்பல்ல, நானே பொறுப்பு. லதா. என்ன பத்த கவலையும் உனக்கு இருக்க கூடாது. அட்டா எங்க போறன்னு கேட்டா அது அபசகுணம். புருஷன்ட்ட சொல்லாம போனா அது அநாகரிகம். பிள்ளையார் கோயிலுக்கு போறேன். பிள்ளையார் கோயிலுக்கா? நான் அவரோட பக்தனாச்சே, ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். கம் ஆன். ஒரே ஒரு முறை லதா வந்து அவனை பார்த்துட்டு வந்துருச்சிருங்க. தயவு செய்து இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க பிளீஸ். இந்த ராத்திரி வேலையில உங்களை மாதிரி பெரிய மனுஷன் வந்து என் பொண்டாட்டி அனுப்புவீங்கன்னு கேக்குறப்போ
நான் அனுப்பாம இருந்தது மணிதேவமான இல்ல. நானும் புதுசா கல்யாணம் ஆனவன், என் பொண்டாட்டியில என்ன போர் அடிக்கும்? ஒண்ணு செய்யுங்க, உங்க மக ஆனந்த் கிட்ட என் பொண்டாட்டி அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் உங்க பொண்டாட்டி என்கிட்ட அனுப்பி வைக்கிறீங்களா? உங்க பொண்டாட்டி அனுப்புங்கன்னு சொல்றப்போ இந்த வயசுல இவ்வளவு கோவம் வருதே, எனக்கு எவ்வளவு கோவம் வரும்! லதா என்னுடைய வைஃப், அவளை அனுப்பவே முடியாது. உங்க மகன் உயிரோடு இருந்தா எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்ன? கெட் அவுட். யார பக்கம் வந்த? ஆனந்தையா? நீ இங்க வந்தது உன் வீட்டுக்காரர் தெரியுமா? நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்ன தடுக்காதீங்க, ஒரே ஒரு தடவை ஆனந்த பாத்துட்டு போயிடுறேன் பிளீஸ். இப்ப ஆனந்த பாக்க உன்ன அனுமதிச்சேன்னா இந்த வயசான காலத்துல என் பொண்டாட்டிய உன் புருஷங்கிட்ட அனுப்ப வேண்டிய அவமானம் எனக்கு வரும். அதை விட நீ போய் உன் புருஷங்கிட்ட சொல்லி அவனையும் கூட்டிட்டு வாமா. சார், நடந்த தப்புக்கெல்லாம் நானே அவசர புத்தியும் தான் காரணம். ஒரே ஒரு தடவை ஆனந்த பாக்க அனுமதி கொடுங்க சார். இல்லம்மா, முடியாது. தயவு செஞ்சு நீ போயிடு. நீங்க அனுமதி கொடுக்கலன்னா நானே போறேன். இருமா, நீ இப்ப ஆனந்த பாக்குறது யாருக்கு நல்லது இல்ல. விஷம் பா. ஆனந்த், ஆனந்த், ஒரு தடவை சார். ஆனந்த், ஆனந்த, ஆனந்த. சொன்ன வேலையை சரியா செஞ்சீங்க. 5000 ரூபாய் அதிகமா வச்சுக்க. ஆளை காலி பண்ண விஷயம் அடுத்தவனு தெரியறதுக்குள்ளார இடத்த காலி பண்ண. இப்ப சந்தோஷமா? இப்ப உங்களுக்கு திருப்தியா? என்ன என்ன பாக்கி இருக்கு? ஆனந்தைய வாழ்க்கையில இருந்து பிரிச்சீங்க, இப்போ உலகத்தை விட்டே பிரிக்க பாக்குறீங்க. அவர் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சாரு, என்ன துரோகம் செஞ்சாரு? மனசாட்சி இருக்கிற மனுஷன் தானே பதில் கிடைக்கும். உங்களை கூட்டிக்கிட்டு போய் ஆனந்தோட கடைசி மூச்சு அடங்கிறதுக்குள்ள பாக்கணும்னு கேட்கதான் வந்த. ஆனா உங்களுக்கு மனைவிங்கிற அவமானத்தோட வாழறதை விட அவருக்கு காதலிங்கிற பெருமையோட சாகுறதே மேல். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு எனக்கு இருக்கிற உறவு அருந்தாச்சு. நீங்க புருஷனா மட்டுமில்ல, மனுஷனாவே மறைக்க முடியாதவர். நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் தானே உங்களுக்கு நான் கட்டுப்படணும். உங்களையே வேண்டாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கவே கூடாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை இந்த தாலியை கழட்ட விட மாட்டேன். எதுக்காக ஊரறிய உன்னை மனைவி ஆக்கணும் அந்த எண்ணம் நிறைவேற வரைக்கும் இந்த தாலி உன் கழுத்துல தாண்டி தொங்கும். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நாடி துடிப்பும் குறைஞ்சுகிட்டே வருது. அதிகமா போனா ஒரு 3 மணி நேரம் தான் உயிரோட இருப்பாருன்னு நினைக்கிறேன். எதுக்கும் என் கூடவா, நான் ஒரு இன்ஜெக்ஷன் தரேன், அதை போ. நான் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கிறேன். ஆனந்துடைய சாவும் என்னுடைய சாந்தி முகூர்த்தமும் ஒரே நேரத்துல நடக்கணுங்கிறதுக்காக நான் பண்ண ஏற்பட்ட பாத்தியா எப்படி இருக்கு? கிளைமாக்ஸ் இல்லாம வணக்கம் போடவே கூடாது லதா, போடவே கூடாது. Oh, my God.
Oh, my God.